Let me summarize the section 40 class A subclass 1. Okay, subclass section 40 class A வந்து disallowances பத்தி பார்க்க போறோம். Nothing is deductible. Class 1 வரும்போது okay, A makes the payment to resident or non-resident outside India. Okay, another interest, royalty, fee for technical service, or non-resident payment pandrar in India. Okay, in this case, TDS not deducted, deducted but not deposited. Not deposited within the due date for return of income filing. In these two cases, disallowed. Second, 1A தானேப்பா மைண்டில் வச்சுங்களேன். ரொம்ப ஈஸியாக நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா 1A 2 அப்படின்னா B தானே 2B 3 4 5 அவ்வளோதான். ஸோ ஒரு சீக்வன்ஸ் மைண்டில் வச்சுக்கிறது. 1Aலேருந்து என்ன வரும்? எனி பேமெண்ட் A மேக்ஸ் அ பேமெண்ட் டு ரெசிடென்ட் இன் இந்தியா. என்ன பேமெண்ட்? எனி பேமெண்ட் வேர் TDS applicable, வேர் TDS applicable. ஓகே, TDS applicable. அப்ப நீங்க இதை பிடிக்கல அப்படின்னு சொன்னாக்க disallowed. 1A. அதுக்கப்புறம் 2B. One is all about income tax related. Okay, என்ன வருது? இன்கம் டாக்ஸ், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ஆன் டிலே பேமெண்ட், பெனால்டி எல்லாமே இன்கம் டாக்ஸ் ரிலேட்டட். பெனால்டி ஆர் ஃபீ என்ன நேம்ல இருந்தாலும் சரி டிஸ்அலோ. அதுக்கப்புறம் 2B வரும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லைசன்ஸ் ஃபீ ராயல்டி ஏதாவது பே பண்றாருன்னா லைசன்ஸ் ஃபீ ஆர் ராயல்டி நாட் டிடக்டபிள். ஸோ இது ஒரு செட். 1A 2B, அதுக்கப்புறம் 3 தேர்ட் நம்பர் என்ன பார்த்தீங்க? டிட்டோ தி ஃபர்ஸ்ட் ஒன் வில் கம் ஹியர். ஓகே, பட் ஒரே ஒரு வித்தியாசம், சேலரி கேஸ். இப்ப TDS என்னைக்குள்ளார கொடுக்கணும்? TDS டியூ டேட் குள்ளார பேமெண்ட் பண்ணிருக்கணும். TDS டியூ டேட், நாட் ROI டியூ டேட், இட்ஸ் TDS டியூ டேட். இந்த ரெண்டு கேஸ்லயுமே நீங்க லேட்டர் ஆன் ஆன் பேமெண்ட் யூ கேன் கிளைம் இட் பேக். ஆன் TDS பேமெண்ட் யூ கேன் claim back. ஆனா இங்க ஒன்ஸ் மிஸ் ஆச்சுன்னா லைஃப் டைம்ல திரும்ப கேட்க முடியாது. 3. அதே சமயத்துல இந்த இடத்துல ரெசிபியன் பேமெண்ட் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னாக்க அவர் ஃபார்ம் 26A கொடுப்பார். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டிடிஎஸ் கிளைம் மீன்ஸ் டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். அப்பயும் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் தீஸ் டூ கேசஸ். பட் இங்க அப்படி கிடையாது. அந்த டியூ டேட் ஃபார் தி TDS குள்ளார பேமெண்ட் பண்ணலனா இனிமேல் உங்களால டிடக்ஷன்ஸே கிளைம் பண்ண முடியாது. சோ ரிஜிட் இன் திஸ் கேஸ். 3 4 எம்ப்ளாயர் உடைய PF அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணும்போது எம்ப்ளாயி இத லேட்டர் ஆன் வித்ட்ரா பண்ணும்போது இவர்கிட்ட இன்டிமேட் பண்ணோம் அரேஞ்ச் ஃபார் TDS. யார்கிட்ட? PF fund கிட்ட சொல்லி வைக்கணும். இங்க பாருங்க அவர் பேமெண்ட் பண்ணும்போது அவருக்கு TDS applicable-ஆ இருந்தால் நான் சொல்றேன் உங்களுக்கு அது புடிச்சது நீங்க தரணும். அந்த மாதிரி ஒரு arrangements பண்ணீங்கன்னா நீங்க டிடெக்ட் பண்ணிக்கலாம். If that arrangement is not there, you cannot deduct. You cannot deduct. And 4, 5. Okay. Tax on perquisites is always disallowed. Tax on perquisite is disallowed. A, because this is exempted under section 10 class 10 cc. Okay, 10 class, okay, 10 cc section la neyar vechukonda avasiyam illa. In the hands of the employee, in the hands of the employee. Our kaila exemption na, your kaila the deduction kuduka matanga. Our exemption ga appropriate ungal selavaga mudiyum. So exemption under section 10 class 10 cc in the hands of employee. Okay, so 1, 1A, 2, 2B, 3, 4, 5. All so these are the around 7 items are there under section 10 class A, which is completely disallowed.